வெல்கம் டு அழகி ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கருப்பாக இருக்கிற உதட்டை எப்படி சிவப்பாக அழகாக ரோஸ் கலரில் மாற்றுறதுங்கிறது தான். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு அது உடனே கிடைக்கும். கருப்பாக இருக்கிற உதட்டை சிவப்பாக மாற்றணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அதனால எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்டிஃபிஷியலாக கடையில் கிடைக்கக்கூடிய லிப்ஸ்டிக்கை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அது டெம்பரரியாக தான் சிவப்பாக இருக்குமே தவிர பெர்மனண்ட்டாக இருக்காது. ஸோ பெர்மனண்ட்டாக எப்படி ரோஸ் கலரில் உங்கள் உதட்டை வீட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சியே மாற்றுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், பீட்ரூட். பீட்ரூட் நேச்சுரலாகவே ரெட்டாக இருக்கிறதுனால அதை மிக்சியில் போட்டு ஜூஸ் எடுத்து நைட்டு தூங்கும்போது டெய்லி அப்ளை பண்ணி வந்தீங்கன்னா அது சீக்கிரமாகவே உங்கள் லிப்ஸை ரெட் கலரில் மாற்றும். ரெண்டாவது, மாதுளை. மாதுளையும் ரெட் கலரில் இருக்கிறதுனால அதையும் ஜூஸ் எடுத்து நைட்டு நீங்கள் உங்கள் உதட்டில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே உங்கள் உதட்டு சிவப்பாக மாறுறத நீங்களே பார்க்கலாம். தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுகர் ப்ளஸ் பட்டர். இந்த ரெண்டையுமே நீங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் லிப்ஸ் சாஃப்டாக இருக்கிறதையும் அதே சமயம் பிங்க்காக மாறுறதையும் நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி இந்த சுகர் கூட பட்டருக்கு பதிலாக ஹனியும் நீங்கள் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரியும் ரெட் கலரில் இருக்கிறதுனால அதுவும் லிப்ஸுக்கு நல்ல கலர் கொடுக்கும். ஸ்ட்ராபெரி கூட ஆயுர்வேரா ப்ளஸ் ஹனியை மிக்ஸ் பண்ணி உங்கள் உதட்டில் டெய்லி 2 times அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாகவே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸை தெரிஞ்சுக்க அழகி ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.